வெல்கம் டு ரேவாஸ் ஹோம் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம வீட்டில் வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் பச்சைப்பட்டாணி, 1 கேரட், 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். மூணுமே 4 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே மூணுமே சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 2-3 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து குடைமிளகாய் பாதி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ வதங்கிருச்சு. அடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மசிச்சு வச்சுருக்க காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அடுத்து கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக சாட் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவல் வந்து 1 1/4 கப் சேர்த்துருக்கேன், ஏன்னா அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நல்லா ஆற விட்டுறணும். அடுத்து 4-5 ரஸ்க் வந்து நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்தளவுக்கு பவுடர் பண்ணிட்டோம். இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து கார்ன்ஃப்ளவர் வந்து 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணீர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நல்லா உருண்டைகளாக பிடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஷேப்புக்கு தட்டிக்கலாம். கார்ன்ஃப்ளவரில் வந்து டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிரெட் கிராம்ஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் நான் எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வச்சுக்கலாம். நல்லா ஹீட்டானதும் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு 3 3 போட்டு நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். 1-2 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.